வணக்கம். டிஎன் செய்திகளுக்காக இணைந்திருப்பது பாரதி ரவிச்சந்திரன். டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ஒன்றியத்தில் உள்ள தூத்தூர், அழகிய, மலவாளபுரம், குருவாடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் மணல் குவாரி அமைக்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிகாரிகள் ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கொள்ளிடம் ஆற்றில் மணல் குவாரி அமைக்க தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதியிடம் மனு அளித்தனர். அப்போது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள திருமானூர், தாப்பலூர் ஆகிய டெல்டா பகுதிகளின் நீர் ஆதாரமாக கொள்ளிடம் ஆறு உள்ளது. மேலும் கொள்ளிடம் ஆற்றில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வரும் நிலையில் தற்போது கொள்ளிடம் ஆற்றின் மணல் குவாரி அமைக்க முயற்சிப்பதாக கூறப்படுவது தங்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்ட வேண்டும் என பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறோம். அதற்கு செவி சாய்க்காமல் தற்போது மணல் குவாரி அமைக்க முயற்சி செய்வதும் விவசாயிகளை வஞ்சிக்கும் செயலாக உள்ளது. எனவே கொள்ளிடம் ஆற்றில் மணல் குவாரி அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது. மேலும் மாவட்டத்தின் டெல்டா பகுதியாக உள்ள திருமானூர் மற்றும் தாப்பலூர் பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து கொள்ளிடம் ஆற்றில் மணல் குவாரி வைப்பதை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். குருவாடி எக்ஸ்தலை செங்குட்டன் சார் பேசுகிறேங்க. எங்கள் பகுதியில் வந்து மணல் குவாரி அமைக்கிறதுக்காக ஒரு திட்டம் நடந்துகிட்டு இருக்கதா எங்கள் கேள்விப்பட்டோம். கொள்ளிடத்தில் வந்து மணல் குவாரி அமைக்கிறதுக்காக தூத்தூர், குருவாடி, அழகமாலம் பகுதியில் மணல் குவாரி அமைக்கிறதா கேள்விப்பட்டோம். திடீர்னு மக்களுக்கு திடீர்னு அந்த செய்தியை கிடைச்சோடனே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. எந்த ஒரு முன்னறிப்பும் கிடையாது, யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லவும் கிடையாது, கருத்து கேட்க கிடையாது. திடீர்னு திட்டத்தை செயல்படுத்தினாக்கா எங்களுடைய நீராதாரம் என்ன வருது? தொடர்ந்து பத்து மாவட்டங்களுக்கு மாவட்டங்களுக்கு மேலே வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்குது அந்த கொள்ளிடம். அந்த கொள்ளிடத்தை வந்து தொடர்ந்து மணலையும் அள்ளிக்கிட்டு இருந்தாக்கா அந்த மணல் நீராதாரத்துக்கே முக்கியம் மணல் தான். மணலையும் அள்ளி தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த விவசாயிகளுடைய நிலை என்ன வருது? நாங்களும் அந்த விவசாயத்தை நம்பி பழச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நீர்த்த நீரை உறிஞ்சி தான் நாங்களும் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இதே செயலை செஞ்சுக்கிட்டு இருந்த அரசாங்கத்துக்கிட்டேருந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போது ஏதாவது எங்களுக்கு விவசாயத்துக்கான ஒரு வழியாவது செஞ்சாதானே எங்களுக்கு நல்லாயிருக்கும். நீராதாரத்தை பாதுகாத்துக்கிட்டு தானே விவசாயிகள் நல்லா வாழ முடியும். அப்புறம் வாழ்வாதாரம் வந்து விவசாயிகள் முதுகெலும்புங்கிறாங்க, முதுகெலும்பு ஒடிக்கிற கதையாவில் ஆகிப்போச்சு. நாங்கள் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? விவசாயத்தை விட்டால் வேறு வழி எங்களுக்கு? அந்த விவசாயத்துக்கும் பாதிப்பு போகும்போது நாங்கள் எங்கே போய் நிற்கிறது, யார்கிட்ட போய் கேட்கறது? இந்த சூழ்நிலை அரசாங்கம் கருத்தில் கொண்டு நாங்கள் இவனுக்கு தலையிட்ட மாட்டோம் கூட மனு கொடுத்துருக்குறாங்க. இந்த கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை நிறுத்திட்டு இதுக்கு ஏதாவது ஒரு வரையறை பண்ணணும். மணலில் வந்து இது வந்து ஒரு பாதுகாக்க மண்டலமாக அறிவிக்கணும். பாதுகாக்கப்பட்ட மணலாக அறிவித்தாதான் இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து மணலையும் தண்ணியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த பாலைவனம் ஆகிடும். தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பு, நீர் பாதிப்பே வந்துடுங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறாங்க. இதை அரசியல் ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் கவனிக்கணும். திருமணங்களுக்கு மதம்